விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. பாஷா 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 பாஷா. Girl, look at that body. Girl, look at that body. Girl, look at that body. I work out when I walk in the spot. Yeah. This is what I see. Okay. Everybody stops and is staring at me. I got passion in my pants and I ain't afraid to show it, show it, show it, show it. I'm sexy and I know it. Sexy and I know it. என் பேர் குமாரு, கொக்கி குமாரு. கேள்விப்பட்டுக்கிறியா? சுனில் குமார், தனுஷ் ஃபேனா நீங்க? தனுஷ் ஃபேனா, கை கொடுங்க. ஓகே சுனில் குமார், உங்களோட மாஸ்டர் யாரு? அஜய் மாஸ்டர். அஜய் மாஸ்டர், ஸோ அவர்கிட்ட தான் நீங்க முதல்ல இருந்து டான்ஸ் கத்துக்கிறீங்க. ஓகே நைஸ். உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் இப்போ தெளிவாக சொல்ல போகிறாங்க, நோட் பண்ணிங்க. பிகாஸ் அப்கமிங் எபிசோட்ஸ் நீங்கள் நல்லா பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தருண் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். சுனில், உன்னோட ஆட்டிடியூட் நல்லாயிருக்கு, உன்னோட ப்ரெசன்ஸ், உன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கு, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா, கொஞ்சம் அந்த பாடி லாங்குவேஜை வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக பண்ணும். அது ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருப்பார், ஃபோக்குக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, வெஸ்டர்னுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாடி கல்ச்சரை வந்து நீ இம்ப்ரூவைஸ் பண்ணி அது பண்ணாதான் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகும், இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆகாது. அப்புறமா டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன பண்ணுற, உன்னோட பிரெத்தில் அது கொஞ்சம் கம்மி ஆகிட்டே போகுது. ஏன்னா நீ ஃபிசிக்கலாக பர்ஃபார்ம் பண்ணுறப்போ தெரியுது உன்னோட பிரெத், மூச்சு வந்து கொஞ்சம் இழுக்குது. ஸோ இந்த எல்லாம் இந்த இந்த பாடி லாங்குவேஜ், இந்த ஆட்டிடியூட், இதெல்லாம் நீ கரெக்ட் பண்ணினா நீ ஃபேன்டாஸ்டிக் டான்ஸர் ஆகிற. ஓகே, இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம எழுதுகிறப்போ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் தானே ப்ளஸ் மார்க் கொடுப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருந்தால். ஸோ உன்னோட டான்ஸிங்கோட ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணு. ஓகே, ஆல் த லக், காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச் அருண் மாஸ்டர் அண்ட் காயி மேம், யோர் கமெண்ட்ஸ். ஹாய் சுனில், வெஸ்டர்ன்
நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஃபோக் வரும்போது வெஸ்டர்ன் ஸ்டைல் தான் இருக்குது. அண்ட் யூஆர் நாட் சிங்கிங், எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும். ஓகே, அது இருந்தால் தான் கொஞ்சம் பவர் இருக்கும். ஓகே, ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் 100% கொடுத்தீங்கன்னா தான் பாடி லாங்குவேஜில் வந்து 100% உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். ஓகே, வெஸ்டர்னுக்கும் ஃபோக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். புரியுதுங்களா? ஆ, அது மட்டும்தான். மிச்சப்படி யூர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் நினைக்கிறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.